ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்வளமுடன். இன்னைக்கு நம்ம சோளம் பாப்கார்ன் தாங்க செய்ய போகிறோம். கார்ன் பாப்கார்ன் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மழை நேரத்துக்கு செஞ்சு கொடுக்கலான்னு இந்த மாதிரி காஞ்ச சோளம் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க, வீட்லேயே நம்ம செய்யலாம். பாக்கெட்டில் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க, அடிகனமான பாத்திரம். அதில் ஆயில் ஊற்றிட்டோம். ஆயில் காஞ்சவுடனே நம்ம அப்படி போட்டுடணும். போட்டுட்டு ரெண்டு பரட்டை பரட்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா பொரிஞ்சிக்கும் பாருங்கள். குக்கர் மூடி இருக்குல்ல, அதே தூக்கி போட்டு மூடிடுங்க. கொஞ்ச நேரத்தில் அது நல்லா பொரிஞ்சிடும். பொரிஞ்சு பாப்கார்ன் பார்க்குறதுக்கு இப்படி வந்துடுங்க. நம்ம அப்புறம் கடைசியாக மிளகாத்தூளும் உப்பும் போட்டு குளிக்க எடுத்துட வேண்டியது தான். குழந்தைங்களுக்கு இந்த மழை நேரத்தில் ஒரு ஸ்நாக், நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா பொரியுது, சத்தம் கேட்குதுங்களா உங்களுக்கு? பொரியுது பாருங்க பாப்கார்ன். இது மேலே தெரிக்கும்ன்றதால தான் நம்ம இப்படி மூடி வைக்கிறோம். படப்படான்னு அந்த இதில் பொரிஞ்சிடும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து குழந்தைங்களுக்கு சைட் டிஷ்ஷாக மீல் மேக்கர் ஃப்ரை பண்ண போகிறேன். 65 மாதிரி அதுக்கு குட்டி குட்டி மீல் மேக்கர் இருக்குது பாருங்கள். தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு கொதி கொதிச்சோடனே நம்ம புழிஞ்சு எடுத்துட்டு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வறுக்க வேண்டியதாங்க. நல்லா சூட்டில் அப்படியே இருக்கட்டும். சும்மா ஒரு கொதி தான், கொதிச்சு வந்தோன்னா போதும். அது கொஞ்சம் பாயில் ஆனோடனே போதும். இது அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம் பாருங்கள். அருமையான பாப்கார்ன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சா? போடும்போது பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷத்துலேயும் வெடிச்சிடுவது. நல்ல பாப்கார்ன் வாங்கினீங்கன்னா வெடிச்சிடும். கொஞ்சம் பிஞ்சு பாப்கார்னாக இருந்தால் வெடிக்காது. இன்னும் வெடிச்சிட்டு இருக்கு பாருங்கள். மூஞ்சில் முகத்தில் பட்டுருன்றதால தான் நம்ம மூடி வச்சிடும். அதை வேற ஒன்றும் இல்லை. சில காயாக பிஞ்சாக இருக்கிறது வெடிக்காமல் அப்படியே இருக்கும். நல்ல ஸ்டேஜில் இருக்கிற பாப்கார்ன் வந்து வெடிச்சிடும். இப்போ சரியாயிடுச்சு, நம்ம எடுத்துட்டோம். இதே மாதிரி அடுத்தது கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப தேவையில்லை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இதை போட்டுட்டு கரட்டி கரட்டி அந்த சீட்டில் கரட்டி விட்டுட்டு நம்ம மூடிடணும். நல்லா வெடிச்சிடும் முகத்தில், அதுக்காக தான் மூடிடுறது. மூடணுன்னா அது பொரிஞ்சோன்னு பார்க்கலாம். நம்ம நல்லா அந்த பொரியறது சத்தம் கேட்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக பொரிஞ்சோன்னே நம்ம ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுருக்கேன் நான். ஹையிலையும் வச்சுட்டு குறைச்சிக்கலாம். நம்ம ஃபுல்லாக வெடிச்சோன்னே நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி தாங்க எல்லா பாப்கார்னையும் நம்ம பொரிச்சு வச்சுக்க போகிறோம். ரொம்ப ஈஸி, குழந்தைங்களுக்கு வீட்டிலே சிம்பிளாக செஞ்சு தரலாம். திறக்கும்போது வெடிக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வெடிப்பு அடங்கணும். ஃபுல்லாக அடங்கணும்னா நம்ம எடுக்கணும். இல்லை முகத்தில் பட்டுரும், அதுக்காக தான். பொரிஞ்சிச்சு பாருங்க, சூப்பராக பொரிஞ்சிச்சா? இன்னும் 2 பொரியாமல் இருக்குது. இதை நம்ம விட்டு பொறுமையாக எடுத்தோம்னா பொரிஞ்சிடும். மேலே படுது, மேலே இப்படி வருது பாருங்க. நம்ம எட்டக்கண் என்ன பண்ணும், கரெக்டாக நம்ம மூடி வச்சிடணும். ரெடி ஆயிடுச்சு பாப்கார்ன். சில்லி பவுடர் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக காரம் இருந்தால் போதும், 1/4 ஸ்பூன். அதே மாதிரி சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம அகண்டம் பாத்திரத்தில் போட்டால் அப்படி கையால் பேசலே விட்டுக்கலாம். ஒரு குழிவான பாத்திரத்தில் போட்டால் அப்படியே குளிக்கி விட்டுட்டா போதுங்க. இப்போ நம்ம காரம் உப்பு எல்லாம் கலந்து பாப்கார்ன் சூப்பராக இருக்கும். இந்த சூட்லேயே போட்டு கலந்துட்டோம்னா பாப்கார்ன் நல்லா சூப்பராக இருக்கும். பாப்கார்ன் ரெடிங்க. மிளகாத்தூள் போட்ட பாப்கார்ன், காரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். கம்மியாக போட்டுக்கலாம், இல்லை கூட போட்டுக்கலாம். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். சூப்பரான எம்மியான பாப்கார்ன் சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது. எனக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு மழை நேரத்தில் குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அந்த நேரத்தில் வந்து வெளியில் போயிட்டுலாம் எதுவும் வாங்க முடியாது. இது மாதிரி பஜ்ஜி பாப்கார்ன் இதெல்லாம் வீட்லேயே நம்ம வடை இதெல்லாம் குழந்தைங்களுக்கு போட்டு தரலாங்க. இது ரொம்ப ஃபைபர் நிறைஞ்சது இந்த பாப்கார்ன், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பச்சையாகவும் நம்ம வேக வச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி காஞ்ச பாப்கார்னில் பாப்கார்ன் செஞ்சு தரலாம் கார்னில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நான் வந்து டுடே சமையல் ஒரு 1 வீக்காக ஒழுங்காக போடலைங்க. எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன், எனக்கும் உடம்பு சரியில்லை, அதனால போட முடியலங்க. சாரிங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து போட ட்ரை பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் வந்து மீல் மேக்கர் ஃப்ரை ஒன்று போட்டிருக்கேன், செஞ்சுட்டு வேக வச்சது காமிச்சேன். அந்த ஃப்ரையை நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன்.